வணக்கம் நேயர்களே, உங்களது வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் தைரிய நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும் என்று எச்சரிக்கிறது திருக்குறள். ஒரு மரத்தில் ஏறும்பொழுது அதனுடைய அடிமரத்தில் இருந்து தழுவி மேலே ஏற வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நுனிக்கொம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கிளையை பற்றி ஏறுபவர்கள் அதற்கு மேலும் இன்னும் ஏறலாமே என்று ஏறினால் அந்த கிளையும் முறிந்து அவருக்கே உயிர்க்கு இறுதியாகி போய்விடும் என்று எச்சரிக்கிறது திருக்குறள். இந்த எச்சரிக்கை உணர்வு அப்படியே முதலீடுகளுக்கு, குறிப்பாக பங்கு முதலீடுகளுக்கு பொருந்தி வருகிறது. பங்கு முதலீட்டில் இறங்குபவர்கள் முக்கியமாக அதனுடைய அடிப்படையை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு தைரியத்தை வளர்த்து கொண்டு உறுதியாக தெரிந்து கொண்டு பிறகு அதில் இறங்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நுனிக்கொம்பு ஏறினார் போல் நுனிப்புள் மேய்ந்து விட்டு உள்ளே இறங்கினால் அவர்களுடைய முதலுக்கு மோசமாகிவிடும் என்று இந்த குறளுக்கு பொருள் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் எவ்வாறு பங்குச் சந்தையில் இறங்கும் போது நீங்கள் எவ்வாறு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும், எவ்வாறு ஏமாற்றத்தை தவிர்ப்பது, எவ்வாறாக நீங்கள் சரியாக செயல்படுவது, லாபத்தை சம்பாதிப்பது, லாபத்தை சம்பாதிக்கிறோம் என்ற பெயரிலே எவ்வாறு இழப்புக்கு ஆளாகாமல் தவிர்ப்பது என்பது குறித்தெல்லாம் உங்களது கேள்விகளுக்கு நமது கேள்விகளுக்கும் உரிய விளக்கங்கள் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான பங்கு வர்த்தக ஆலோசகர் திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதிய யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய முக்கிய விஷயம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, முதல்ல பங்குச்சந்தையில் ஏமாறாமல் இருக்கிறது எப்படின்னா, முதல்ல எந்தெந்த வகையில் ஏமாறுவதற்கான காரணங்கள் என்ன, எப்படிலாம் ஏமாந்து போகலாம் ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிங்களா? அதாவது இப்போ பங்குச்சந்தைகளில் நுழைய தயாராக இருக்கும் முதலீட்டாளர்கள், இல்லை அறிமுகம் இல்லாத முதலீட்டாளர்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது இதனுடைய குழிகள் எங்கே இருக்குது அப்படின்னு, அந்த விழக்கூடிய குழிகள் எப்படி அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து சுயரூபமாக வரும். அதாவது அவர்களுக்கே தாங்களே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படும். அடுத்தவர்கள் சார்ந்திருக்கிறதுனால அடுத்தவர்களும் நம்பி போனேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான இப்போ நிறைய டிப்ஸ் எல்லாம் வருது. நிறைய மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டிப்ஸ் தரோம் அப்படிங்க, அதெல்லாமே வந்து பொதுவாக சொல்லணும்னா இதெல்லாம் ஏமாற்றம். அதனால் முதல்ல புரிதல் முக்கியமாக ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பங்குச்சந்தை என்றால் என்ன, இதனுடைய நெளிவு சுழிவுகள் என்ன, எப்படி இதனுடைய இயக்கம் இருக்குது அப்படின்னு. ஒரு பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறு இயக்கங்கள் இருக்கும். அதாவது பொருளாதார காரணங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் காரணங்கள், இல்லை ஆயில் மார்க்கெட்டில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து பங்குச்சந்தைகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை எல்லாமே ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை ஏற்பட வேண்டும். அடுத்ததாக பங்குச்சந்தைகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது எந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு. ஒரு 30 ஆண்டுகள் நம்ம ட்ரெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் ஒரு ஏற்றத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஏற்றம் அப்படிங்கிறது தொடர் ஏற்றமாக இருக்காது, அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த வீழ்ச்சி எழுச்சி அப்படின்னு ஒரு ஒரு அன்இக்குவல் கிராஃபாக தான். பங்குச்சந்தை அப்படிங்கிறது அந்த எழுச்சியும் வீழ்ச்சியும் தான் இல்லையா? ஆமாம். அந்த அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ள, பங்குச்சந்தை வந்து வெறும் ஏற்றமாகவே இருக்காது, ஏற்றனா யாரும் உள்ளே போக முடியாது. ஆமாம், பிரயோஜனம் இல்லை. அப்போ எடும் விடும், விடும்போது நம்ம உள்ளுக்குள்ளே போகணுங்கிற மாதிரி அந்த டெக்னிக்ஸ் இருக்குது. சரி, என்னென்ன விஷயங்கள் அறிந்து கொள்ளணும்? அதாவது இப்போ இந்த கேள்வி வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பங்குச்சந்தைகள் இப்போ உச்சத்தில் இருக்குது. கரெக்ட். சென்செக்ஸ் 50, 51, 51,000 புள்ளிகள் தாண்டி இருக்குது. ஸோ ஆமாம், இப்போ இந்த காலகட்டத்திலேயே எடுத்துக்கொண்டால் உச்சத்தில் இருக்கு. பொதுவான முதலீட்டாளர்கள் நுழைய நினைப்பது இது போன்ற உச்சத்தில். அதே போல ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா ஆரம்பித்த போது, அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் இருந்தது. ஆமாம், கடுமையான வீழ்ச்சியில் இருந்தது. அப்போ பார்த்து ரொம்ப பயந்துருப்பாங்க. அப்போ இந்த ஏற்றமும் இறக்கமும் வந்து சகஜம் சகஜம்தான். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான முதலீட்டாளர்கள், அனுபவம் இல்லாத முதலீட்டாளர்கள் இந்த ஹெட்லைன்ஸ் பார்த்து தான் உள்ள நுழைய ஆரம்பிப்பாங்க. அதாவது எப்பொழுது வந்து ஹெட்லைன்ஸ் வந்து ஆயுட்கால உச்சத்தில் பங்குச்சந்தைகள் அப்படின்னு பரவலாக பார்க்கப்படுகிறதோ அதுதான் வந்து பல பேருக்கு நுழைவு பாயிண்டாக இருக்கு. ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு வந்தால் அவங்க ஹெட்லைனே மாறி போயிடும். ஆமாம், அவங்களுடைய ஹெட்லைனே மாறி போயிடும். உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், விஷயம் தெரியணும். அதாவது இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணும் வீழ்ச்சி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டத்தில் ஒரு கடுமையான வீழ்ச்சி இருக்கும்போது தான் நுழையணும். இது என்னாகும், அப்படியே ரிவர்ஸ் ஆக இப்போ ஒரு ஏற்றத்தில் தான் பல முதலீட்டாளர்கள் நுழைய ஆசைப்படுவாங்க. அப்போ தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாம், அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தா இன்னும் ஃபர்தராக ஏறும் அப்படிங்கிற ஒரு மாயையில் தான் உள்ளே ஏறுவாங்க. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போன்ற காலகட்டங்களில் பங்குச்சந்தைகளில் நுழையணும், எப்போ நுழையக்கூடாது, இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பயிற்சிகள் இருக்கு, என்ன இது வந்து இப்போ இது இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பயிற்சி இல்லைனாலும் ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியம். அதை பற்றி ஒரு
வாசித்தல் இருக்கணும், அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும், தொடர்ந்து அதை ஒரு ட்ராக் பண்ணி கொண்டே வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு கடந்த ஒரு வருஷம் அந்த மார்ச்லேருந்து எடுத்து இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் எடுத்து பார்த்தாலே ஒரு நல்ல படிப்பினை இருக்குது. அதாவது மார்ச்சில் கடுமையான வீழ்ச்சி இருந்தது, பட் அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து பங்குச்சந்தைகள் ஒரு ஏற்றம் ஏற்பட்டு இப்போ ஆயுட்கால உச்சம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஏறி இருந்தது ஸோ இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ ஏமாறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, நம்ம புரிதலை வந்து அதிகப்படுத்திக்கணும், நிறைய வாசிக்க ஆரம்பிக்கணும். எந்த மாதிரியான போக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ இருக்கக்கூடிய டேட்டா இன்ஃபர்மேஷன் நம்ம கூகுளில் எடுத்து பார்த்தோன்னா கடந்த 10-20-30 ஆண்டுகளுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் கடந்த காலங்களில் வந்து எப்படி சந்தைகள் வந்து இது போன்ற ஒரு சினாரியோவில் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முதல்ல ரொம்ப முக்கியமாக இந்த அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். கரெக்ட். அடுத்ததாக பார்க்கும்போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல், அதாவது பங்கு, அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக அந்த பங்கு சார்ந்த விஷயங்களை வந்து எந்த டைம்ல வாங்கலாம், எப்போ விற்கலாங்கிறது வந்து டெக்னிக்கலாக முதல்ல வந்து பங்குச்சந்தையோட போக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் குறிப்பிட்ட பங்குகளை முதலீடு செய்ய போகிறோமே அதனுடைய விஷயம் அதையெல்லாம் படிப்பதற்கு தான் அந்த டெக்னிக்கலாக நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது. அதாவது டெக்னிக்கல்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்குது, அதாவது நிறைய டூல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதுக்குண்டான விஷயங்களை கற்றுக்கொள்ள அதுவுமே ஓரிரு நாட்களில் கற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நிறைய செமினார்ஸ் எல்லாம் இருந்தாலும் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருந்தாலும் அதுவும் அனுபவ பாடம் தான் முக்கியம். ஏன்னா நம்ம எடுத்த உடனே வந்து ஆழ்கடலில் வந்து நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது, படிப்படியாக தான் நம்ம வந்து போக வேண்டுமே தவிர எடுத்த உடனே நம்ம கடலில் குதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது சரியான முடிவாக இருக்கார். பங்குச்சந்தைகளும் அப்படி தான், அதாவது நம்ம ஓரளவுக்கு நம்ம அனுபவ பாடம் அப்படிங்கிறது வந்து தோராயமாக பங்குச்சந்தைகளுடைய இயக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிசினஸ் டைரி. வணக்கம், நம் சதாசிவம் ஈரோர். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. தங்கம் விலை என்ன? தங்கம் வாங்க பிசிக்கலா வாங்குறதா இருந்தா இப்ப வாங்கலாமா? சரி, நீங்க பிசிக்கலா இப்ப வாங்க, இப்ப மார்க்கெட் என்ன எந்த இடத்துல வாங்குறதுன்னு. ஓகே, அதான் நீங்க தங்கத்தை வந்து முதலீட்டுக்காக வாங்குறீங்க இல்லையா? தங்கத்துடைய விலை ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விலையேற்றம் இறக்கம். கடந்த ஆண்டெல்லாம் பார்க்கும்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்ததுனால எப்பெல்லாம் பொருளாதார நெருக்கடி இருக்கோ அப்போது தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு 3-4 மாதங்களாக வந்து இந்த வேக்சின் வந்ததுக்கு பிறகு உலக பொருளாதாரம், முக்கியமாக இந்திய பொருளாதாரமெல்லாம் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு சகஜநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. ஸோ இது போன்ற காலகட்டத்தில் தங்கம் மேலும் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இது போன்ற வீழ்ச்சி ஏற்படும் பொழுது சிறிது சிறிதாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதுக்கு பதிலாக ETF-ல முதலீடு பண்ணும்போது படிப்படியாக இந்த குறைகிற டைமில் வாங்கி கொண்டு வரலாம். என்னுடைய பொதுவான ஒரு அபிப்பிராயம், நம்மளுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே தங்கம் வைத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது முதலீட்டுக்கு பொறுத்தளவில், இதர தேவைகள் இப்போ வந்து ஃபிசிக்கல் கோல்டு, இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் வந்து வேறு விஷயம். முதலீட்டு நோக்கத்திற்காக 10% மேல் தங்கத்தை முதலீடாக வைத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா தங்கம் வந்து ஒரு ட்ரெண்டில் தான் மூவ் ஆகும், அதாவது எப்பொழுதுமே மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது கடந்த 2013 தான் ஒரு உச்சத்தில் இருந்தது, அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இன்னொரு உச்சத்துக்கு வந்திருக்கு. இல்லை, சென்சஸுக்கும் அதுக்கும் ஒரு முரண்பாடான இருக்கு. ஏன்னா எப்போது இறங்குது? ஆமாம், எப்போவுமே வந்து ஒரு அச்ச உணர்வு பொருளாதாரத்திலையும் உலக பொருளாதாரத்தில் இருக்கும்போது தங்கத்தில் அதிகமான முதலீடுகள் ஆகிடும். ஆமாம், அதுவும் உச்சத்தில் போகும். பயம் எல்லாம் ஓரளவுக்கு தணிந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் முதலீட்டாளர்கள் வரும்போது தங்கம் இறங்க, ஈக்விட்டி போன்ற இதர அசட்ஸ் எல்லாம் ஒரு ஏற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெண்ட். அப்போ வந்து நம்ம வாங்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சிறுக சிறுக எஸ்ஐபி முறையில் எப்பப்பெல்லாம் இறங்குதோ, எப்பெல்லாம் ஒரு மேஜர் ஒரு இறக்கம் 1% அந்த மாதிரி இறங்கும்பொழுது ETF-ல அப்பப்போ வாங்கி கொண்டு வரலாம். நான் இன்னொன்று சொன்ன மாதிரி 10% மேலே முதலீடுகளில் இருக்க வேண்டாம், அதுதான் மேக்ஸிமம். ஓகே, இப்போ நம்ம வந்து 1 லட்ச ரூபா முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னா 10,000 வந்து முதலீட்டு நோக்கத்தோட 10% மேலே இருக்க வேண்டாம், இதர தேவைகளுக்கு அவன் வாங்கிக்கலாம். தேவையாக இருந்தால் வாங்கிக்கலாம். ரைட், ரொம்ப அருமையாக சொல்லுங்கள். நீங்கள் முதலீடு அவர் கேட்டது வந்து முதலீட்டுக்காக தான் கேட்குறாரு. சரி, அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ பங்குச்சந்தையெல்லாம் உச்சம் பெறுதோ அப்போ தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும், வாங்க எங்களை நம்பி வாங்க, நாங்கள் எங்கள்கிட்ட பணம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்காக பண்ணித்தரோம், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அதை நம்பி போகலாமா? நிச்சயமாக போகக்கூடாது. அதாவது இந்த துறையில் என்ன அப்படின்னா,
நமக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கணும். அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க பல ஆண்டுகளில் அவங்க இந்த துறையில் இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் இருக்கும். பட் வேற இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போகலாம், அது வந்து அவங்க வேற துறையே வேற. பட் முழுக்க முழுக்க இப்போ ஒருத்தர் வந்து பங்குச்சந்தைகளில் பங்குகள் மட்டும்தான் வாங்க போகிறாரு அப்படின்னு இது போன்ற நிறுவனங்கள்கிட்ட போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், இது நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இது போன்ற ஒரு புல் மார்க்கெட்டில் தான் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா புல் மார்க்கெட் பொறுத்த அளவில் பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கும்போது அதற்கு பெரிய அறிவு வேண்டாம். இப்போ நம்ம சாதாரண பங்குகளை எடுத்தாலே எல்லாமே ஏற ஆரம்பிச்சிடும். அது ஒரு புல் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்ஸுமே வாங்க மறுக்கிறது நல்லது இல்லையா? அதாவது கண்மூடித்தனமாக வாங்கக்கூடாது. அதாவது இதுலேருந்து இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அபிப்பிராயத்தோடு வைத்துக்கொண்டு நம்ம காஷியஸாக என்டர் பண்ணுறது தான் இது போன்ற புல் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இதுவாக இருக்கணும். முக்கியமாக இது போன்ற நிறுவனங்கள் வந்து நம்ம இவ்வளோ பண்ணித்தரோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஓரளவுக்கு நம்ம அதை அதை அணுகித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர பொதுவாக பிளைண்டாக அதில் முதலீடுகள் செய்வது. ஏன்னா நிறைய ரயில் நிலையங்களும் சரி ரயில்கள்லையும் சரி பேருந்து நிலையங்களும் சரி பார்த்திங்கன்னா நிறைய சுவரட்டிகள் இருக்குது. எங்கள்கிட்ட வந்து வந்தீங்கன்னா ரெட்டிப்பு பணம் தருவோம், உங்களுக்கு உத்தரவாதமாக வர கிடைக்கும், 15% மாதம் மாதம் கொடுப்போம், நீங்கள் 100,000 எனக்கு போட்டுருங்க உங்களுக்கு மாதம் 10,000 தரேன் அப்படிம்பாங்க. அப்படி சில பேர் நம்பி போகிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த வகையில் எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிற சொல்லுங்க. அதெல்லாம் அனுமதிக்கப்படாத விஷயங்கள். செபியை பொறுத்தளவில் செபியை வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுவும் முக்கியமாக பங்குச்சந்தைகள் பொறுத்தளவில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு யாராலுமே கொடுக்கக்கூடாது, யாருமே கொடுக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அதனால் மக்களும் வந்து முதலீட்டாளர்கள் விழிப்போடு இருக்கணும். அடுத்து ஒரு நேயர் காத்துட்ருக்காரு, அவருடைய கேள்வி என்னென்ன கேட்போம். வணக்கம் பிஸ்னஸ் டைரி. வணக்கம். வணக்கம் சார், பாலக்காட்டில் இருந்து சந்திரமோகன் பேசுறேன். வணக்கம் சார் சந்திரமோகன், கேளுங்க சார். இந்த இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் இஐஎல், சரி, அது ஒரு 150 ஷேர் வச்சிருக்கேன், 150 ரூபீஸ்க்கு வாங்கினது. சரி, இப்ப டவுனா இருக்கு, இப்ப ரொம்ப டவுனா இருக்கு, ஹோல்டு பண்ணலாமா இல்ல வித்துட்டு வெளியில வந்துடலாமா? உங்க அபிப்பிராயம் கேட்டுக்கலாம். நல்ல கேள்வி, குறிப்பிட்ட ஒரு பங்கு பத்தி கேட்கிறாரு. பட் இப்போ ஒரு ஓரளவுக்கு ஒரு 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 ஆண்டு ஒரு 1 இயர் பிளஸ் அப்படின்னா இதை வைத்துக்கொள்ளலாம். அவர் சொன்ன மாதிரி இப்போ ஷார்ட் டேர்ம்ல வீக்காக தான் அவர் வாங்கினது 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, வாங்கியிருக்காரு. இறங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இப்போ நிறைய பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணதுனால நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும்னா ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ கொடுத்துட்டு வெளியில் வந்தாலும் அது ஒரு லாஸை தான் புக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சார். இப்போது நிறைய பேர் டிப்ஸ் தராங்க. இப்போ டிப்ஸை வந்து நம்ம ஏற்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை கூட முழுமையாக ஏற்றுக்கலாம்னா அதை கொஞ்சம் ஒப்பாய்வு செஞ்சு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டிப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ ஒரு 10க்கு 4-5 சரியாக இருக்கும். அது வந்து அது கூட எப்படி வெரிஃபை பண்ணுறது? வெரிஃபை பண்ண முடியாது, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அவங்க கொடுக்குறத வந்து தினமும் செக் பண்ணிட்டு வரணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பட் இப்போ என்னுடைய அபிப்பிராயம் வந்து இதெல்லாம் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா ஒரு இப்போ ஒரு அன்றைக்கி டிப்ஸ் அப்படின்னு ஒரு 2-3-4 வந்தது அப்படின்னா சரியான நேரம் அவருக்கு அமையலைன்னா அவர் கரெக்டாக அன்னைக்கு சரியாக இல்லாத ஸ்டாக்கை போய் அவர் சொல்லியிருப்பார். 4 கொடுத்துருப்பாங்க, அதில் 3 சரியாக இருந்திருக்கும். ஆனால் இவர் எடுத்தது வந்து 4வது சரியில்லாதது எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் அந்த பிளைண்டாக அந்த மாதிரி டிப்ஸ் இந்த மாதிரி சஜஷன்ஸ் போகிறதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. அதாவது யூடியூப்பை பார்த்துட்டு சமைக்கிற மாதிரி ஆமாம் பார்த்து கற்றுக்கலாம், ஆனால் நம்ம சமைச்சா தான் நம்மளுடைய பக்குவம் வந்து ஓரளவுக்கு அதில் இன்வால்வ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு நம்ம அதை மெனக்கெட்டு அதை கொஞ்சம் அதை ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியும், நமக்கு ஒரு வெரிஃபை அதை பண்ண முடியும். ஓஹோ அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி, பட் பிளைண்டாக போகிறது அட்வைசபிள் கிடையாது. சரி சரி. அப்போ பொதுவாக இப்படி இருந்தாலும் பங்குச்சந்தை அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வந்து ஆதாயத்தை மட்டுமே தரக்கூடிய விஷயம் அல்ல, இதில் நிறைய இடர்பாடுகள் இருக்குது. இழப்புகளும் அப்பப்போ எட்டி பார்க்கும். அப்போது அந்த இழப்புகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய முன்னேற்பாடுகள் இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் என்ன, எப்படி செஞ்சுக்கணும்னு சொல்லுங்களேன். அதாவது இந்த துறையில் முக்கியமான விஷயமே வந்து பணம் சம்பாதிப்பது இரண்டாம் பட்சமாக தான் இருக்கணும். முதல்ல வந்து நம்மளுடைய கேபிட்டல், நம்மளுடைய முதலீடை வந்து தற்காத்து கொள்ளணும். சேஃபஸ்ட். ஆமாம், அதாவது கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணாமல் அதில் வந்து இதில் இருக்கிறதான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயமே. ஆனால் வரது ஆதாயம் தேடுறதுனா? ஆமாம், ஆதாயம் தேடுறது அப்படின்னாலும் அது என்ன ஆகும், இருக்கிறத இழந்துடக்கூடாது. ஆமாம், இருக்கிறத இழந்துடக்கூடாது. அதுதான் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் இப்போ புதிய முதலீட்டாளர்கள் வந்து முக்கியமாக எல்லா ஒரு மார்க்கெட்டில் புல் மார்க்கெட்லையும் பார்க்கும்போது ஒரு புதிய செட் ஆஃப் முதலீட்டாளர்கள் வருவாங்க. அதில் வந்து இழப்புகள் ஏற்பட்டோன்னா அவங்க வெளியேறுவாங்க, திருப்பியும் அடுத்த மார்க்கெட்டில் அடுத்த ஒரு புதிய செட், இப்படியே தான் நடந்து கொண்டிருக்கோம். இப்படியே தான் நடந்துகிட்ருக்கோம். அதாவது ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் பார்க்கும்போது ஒரு புதிய செட்டு வருவாங்க, அதில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லைன்னா வெளியேறுவாங்க, திருப்பியும் அடுத்த ஒரு செட்டு வரும். இப்படி தான் நடந்துகிட்ருக்கே தவிர
இதுல இருந்து படிப்பினைகள் வந்து எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இவர் ஷேர் ட்ரேட் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க? அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படிங்கறது வந்து இப்ப அனுபவம் அவருக்கு தெரியும். பங்குச்சந்தை இப்போ ஒரு அனுபவமிக்க முதலீட்டாளருக்கு தெரியும். பங்குச்சந்தை வந்து ஏற்றம் இருக்கும் இறக்கமும் இருக்கும். இறங்கிய சந்தை வந்து எப்பொழுதுமே இறக்கத்தில் இருக்காது, மேலே வரும், மேலே எப்பொழுதுமே இருக்காது, திரும்பி கீழே இறங்கும் அப்படிங்கிற அந்த அனுபவம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த அனுபவம் தெரிஞ்சிட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த பயம் இல்லை ஓவராக வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் தவிர்க்கலாம். இதெல்லாமே முக்கியமாக இப்போ வந்து பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம எதை வாங்கினாலும் ஏறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் அது எப்போவுமே நீடிக்காது. சந்தைகள் வந்து நமக்கு பாடத்தை கற்றுக்கொடுத்துக்கொண்டே இருக்கும், அதை நம்ம படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு இறக்கத்தில் ஒரு கடுமையான வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தைகளில் வந்து எப்பொழுதுமே பயம் கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் அதாவது மார்ச் ஏப்ரல்லாம் நம்ம பார்த்தோம், கடந்த ஆண்டு 2020 பார்க்கும்போது ஒரு கடுமையான வீழ்ச்சி நாளைக்கு சந்தைகள் இருக்குமாங்கிற அளவுக்கு பயமெல்லாம் இருந்தது. பட் ஆனாலும் மீண்டு எழுந்து அது திருப்பியும் ஒரு உச்சத்துக்கு வந்ததெல்லாம் பார்த்தோம். அதனால் இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே பங்குச்சந்தைகளில் ஏற்றமுங்கிறது நிரந்தரம் இல்லை, இறக்கம் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. இதை நம்ம இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம்? அதாவது நம்ம இறக்கத்தில் நுழைந்து அந்த பேலன்ஸ்னு சொல்லும்பொழுது ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அதாவது ஏறும் பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு ஒன்று வரும், அதேபோல் இறங்கும் போது சப்போர்ட் லெவல்னு ஒன்று வருது இல்லையா? இதை வச்சு எப்படி அதை புரிந்து கொண்டு எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணுறோம்? அதாவது இது வந்து இதுக்கு தான் வந்து இந்த டெக்னிக்கல் பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கும். ஆமாம், ஏன்னா வந்து இப்போ மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை பர்டிகுலர் பங்குகளையும் நம்ம வந்து பார்க்கும்போது எது இது இந்த பங்கினுடைய ட்ரெண்ட் என்ன, அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்து அனலைசிங் த ட்ரெண்டு, இந்த பங்கினுடைய விலையை நமக்கு வந்து என்ன சொல்லுது, இது வந்து ஏறும் முகத்தில் இருக்கா இல்லை இறங்குமா அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க அந்த ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த பங்குனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த நிறுவனம் எப்படி இருக்குது, அந்த நிறுவனத்துடைய தொழில் எப்படி இருக்குது, காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் பார்க்க வேண்டாம். இந்த பங்கு தற்போதைய நிலையில் ஏற்றம் தரக்கூடிய நிலையில் இருக்கா இல்லை இறங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். சரி, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி முதலீட்டாளர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கான பயிற்சிகளும் தேவை. ஆனால் அதையும் மீறி அவங்க ஏமாந்துடுறாங்க அல்லது ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த செபிங்கிற கண்காணிப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க என்னென்ன இது வரைக்கும் என்னென்ன வழிமுறைகள் எடுத்திருக்காங்க, என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது இப்போ நிறைய ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்கோயிங் பேசிஸில் இருந்து கொண்டே இருக்குது. அதாவது இப்போ பங்குச்சந்தைகள் பார்க்கும்போது கடந்த 30 ஆண்டுகளாக 90களில் துவங்கி நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டிருக்கு. 90களிலெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பல விஷயங்கள் 90களில் இல்லை. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பங்குச்சந்தைகள் வந்து விரிவடையும் போதோ இல்லை நிறைய பல லட்ச முதலீட்டாளர்கள் உள்ளே வரும்போது நிறைய விஷயங்கள் மாறியிருக்கு, ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அடிப்படையிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் முதலீட்டாளர்கள் வந்து பயர் பிவேர் அப்படின்னு சொல்லுவோம், இன்வெஸ்டர் வந்து அவங்க தான் முதல் நிலையில் அவங்க தான் ரொம்ப பாதுகாப்போடு இருக்கணும். அவங்களுடைய பணத்தை வந்து அவங்களுடைய உழைத்த பணம் அதை அவங்க ஹேண்டில் பண்ணும்பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பிளைண்டாக இவங்க பல நிறுவனங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ செய்து தருவோம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பிளைண்டாக நம்பாமல் நம்மளுடைய பணத்தை நம்மளே ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டால் நல்ல ஒரு ஆலோசகரை அணுகலாம், அதில் தப்பில்லை. பட் மொத்தமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க பண்ணி சொல்ல அவங்க வந்து பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கே சமைக்க தெரியணும், கட்டு சாதம் மட்டும் நம்பக்கூடாதுன்னு நம்ம ஓரளவுக்கு நம்ம எஃபர்ட் போடணும். அதாவது நான் எப்பவுமே சொல்கிறதான், நம்ம வந்து ஒரு சின்ன ஆடை ஒரு ஷர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு அரை நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், 4 கடை பார்க்குறோம். பட் முதலீடு அப்படின்னு பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. நம்ம ஒருத்தர் சொன்னால் அதை வந்து முழுமையாக நம்பி அதை வந்து பிளைண்டாக நம்பி கொடுத்துட்றோம், அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும், இது எப்படி இது வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணும்போது தான் அதாவது இது போன்ற ஏமாற்றங்களை ஓரளவுக்கு தடுக்க. ஒருவேளை முதலீட்டாளர்கள் ஏமாறுறாங்க, ஏமாற்றுறதுக்குள்ளாகிறாங்கன்னா அதை தடுப்பதற்கு என்ன, எங்கே போய் புகார் அளிக்கிறது? செபிலே புகார் அளிக்கலாம் சார். பட் இது வந்து ஒரு இது வந்து நியாயமான ஒரு விஷயமாக இருக்கணும். ஓகே, செபிலே கொடுக்கலாம். இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், பிசினஸ் டைரி, சுருக்கமாக உங்கள் கேள்வி கேளுங்க. ஹலோ. ஆ வணக்கம், கேளுங்க. ஹலோ, நான் வைஜெயந்தி பேசுகிறேன். உங்க கேள்வி என்ன? வந்து எஸ் பேங்க் வந்து 300 ரூபாய் 350 ரூபாய் வாங்கி வச்சுட்டேன். இப்ப ரொம்ப டவுன் கிடக்குது. ஓகே, யாரும் என்ன
நமக்கு அந்த ரூபாய் எடுக்க முடியுமா? எஸ் பேங்க் 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. எஸ் பேங்க் அதான் எவ்வளவு வாங்கி எவ்வளவு பங்கு வாங்கியிருக்கீங்க? 500 ஷேர் வாங்கி வச்சிருக்கேன். 500 ரைட். எப்போ வாங்கினீங்க? ரொம்ப டவுன்ல கிடக்கு. இல்ல எப்போ வாங்கினீங்க காலகட்டம்? அது ஒரு 2 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு தேவையான பதில நிபுணர். நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு தேவையான பதில நிபுணர் சொல்லுவார். சுருக்கமாக சொல்லுங்க சார். அதாவது எஸ் பேங்க் இப்போ இது இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா 16 ரூபாயில் இருக்குது எஸ் பேங்க். இன்னைக்கு எஸ் பேங்க் இப்போ நோ பேங்க்ங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஏன்னா அவங்க சொல்கிற அந்த 350க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஹோல்ட் பண்ண தான் வேணும். எப்போ அது ஓரளவுக்கு மீண்டு வருமோ அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து கம்பல்சரி வெயிட்டில் தான் இருக்குது இப்போ. ஓகே, அவங்களால இப்போ ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது. இந்த நிகழ்ச்சினா இதில் வந்து நீங்கள் எஸ் பேங்க் குறிப்பிட்ட பங்கு சொல்லும்பொழுது நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. சுருக்கமாக ஒரே வரியில் பங்கு சந்தையில் இருக்க முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி ஏமாற்றத்தை தவிர்க்க என்ன பண்ணலாம் சுருக்கமாக சொல்லி? அதாவது விழிப்புணர்வை வந்து அதிகப்படுத்திக்கணும். இப்போ நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு சுய ஆராய்ச்சி செய்து பங்குச்சந்தைகளில் முதலீடு பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் ஏமாற்றத்தையும் தவிர்க்கலாம். இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நேயர்கள் கேள்விகளுக்கும் மிக அருமையாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.